அஞ்சாவது ஆக்டுக்கு வந்து குமார விக்ரமஹான்னு பேரா, மறந்து போயிட்டேன் பேர். குமார விக்ரமஹான்னு பேரு. அதாவது குமாரங்கிறச்சி அந்த இடத்துல லவன், லவனுடைய ஒரு பராக்கிரமத்தை காமிக்கக்கூடிய ஒரு ஆக்ட் இது, இந்த ஃபிஃப்த் அங்கம்ங்கிறது. இதுல ஆரம்பிக்கிறச்சேயே வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம், அதை சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய நாடகத்துல இது தெரியாது, இது வந்து வெரி அவர் யூஸ் பண்ற ஒரு ஒரு இது இது. அதாவது ஆரம்பிக்கிறச்சேயே எந்த ஒரு கேரக்டரும் ஸ்டேஜில் இல்லாமல் நேராக வந்து நேபத்தியத்திலேருந்து ஒரு ஒரு ஸ்லோகம் வருது. அண்ட் அந்த நேபத்தியத்திலேருந்து வர்றதுனால அதுக்கு வந்து சூலிகான்னு ஒரு பேர். நேபத்தியாந்த ஸ்திதைஹி பாத்திரைஹி சூலிகா அங்கஸ்ய சூச்சனம். ஒரு அங்கம் ஆரம்பிக்க போகிறது, அந்த அங்கத்தில் வரக்கூடிய கேரக்டர் யார் ஃபஸ்ட்டு வரப்போகிறாங்கிறது இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு விஷ்கம்பகம், சுத்த விஷ்கம்பகம், மிஸ்ர விஷ்கம்பகம், ஸ்தாபனா, பிரஸ்தாவனா, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் வெறும்னா அந்த கர்ட்டனுக்கு பின்னாடி ஒரு கேரக்டர் நின்றுண்டு அந்த ஒரு ஸ்லோகத்தையோ இல்லை ஒரு லைனையோ சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுற இடத்துக்கு வந்து தெர் இஸ் நோபடி ஆன் தி ஸ்டேஜ், ஓகே, அண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் உள்ள வந்தான்னா அந்த நேபத்தியத்துக்கு பின்னாடி சொல்லக்கூடியதுக்கு நேபத்திய அந்தஸ்தைஹி, அந்த கர்டனுக்குள்ள இருக்கக்கூடிய பாத்திரைஹி, பாத்திரங்களால சொல்லக்கூடியது சூலிகான்னு பேர். அதுல தான் ஆரம்பிக்கிறார் இது. காமாட்சி படி. நேபத்யே போ சைனிகா ஜாதம் ஜாதம் அவலம்பரம் அஸ்மாகம். ஜாதம் ஜாதம் அவலம்பனம் அஸ்மாக்கம் கர்ஜே, நமக்கு வந்து இப்போ ஒரு பிடிப்பு வந்துருத்து அப்படின்னு. இது வரைக்கும் வந்து சைனிக்கால்லாம் அங்க வந்து அப்படியே பயந்துட்டு இருந்தார் லவனோட பேச்சை கேட்டு, ரைட். அவன் வந்து அம்பெல்லாம் விட ஆரம்பிக்கிறான், நமக்கு சந்திரகேது வந்துட்டான், நமக்கு வந்து ஒரு பிடிப்பு கிடைச்சுடுத்து அப்படின்னுட்டு சொல்ற யாரோ ஒருத்தர். தனு ஏஷ த்வரித சுமந்திர நுத்தியமான புரோத்வேல்லத் பிரஜ பிரஜ பிரஜவித வாஜினா ரதேன உத்காத பிரச்சலித கோவிதாரு கேதுஹு ஸ்ருத்வா வஹ பிரதனம் உபைதி சந்திரகேதுஹு. வஹா பிரதனம் சந்திரகேதுஹு உபைதி, மெயின் சென்டென்ஸ். உங்களுடைய யுத்தத்திற்கு சந்திரகேதுவானவன் உபைதி கிட்ட நெருங்குறான், அதனால வந்து ஜாதம் அவலம்பனம். உங்களுக்கும் ஒரு பிடிப்பு வந்தாச்சு உங்களுடைய, ஏன்னா நம்ம ராஜா இல்லாத சைன்யம் மாத்திரம் வந்து தே கெனாட் ஃபங்க்ஷன் லைக் தட். அதனால தான் ராஜாவை அடிச்சுட்டான்னா அந்த சைன்யம் வந்து செதறி போயிடும். ஸோ லீடர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்கிறதுக்காக இங்கே வர்றார், ரைட். வஹா பிரதானம் உங்களுடைய பிரதனம், சாரி பிரதனம்னா யுத்தம், உங்களுடைய யுத்தத்திற்கு சந்திரகேது வந்துச்சான், கவலைப்படாதீங்கோ. அந்த வஹா பிரதனம் ஸ்ருத்வா, உங்களுடைய யுத்தத்தை கேட்டுவிட்டு சந்திரகேதுஹு உபைதி, சந்திரகேது இங்கே வந்துட்டான். பாக்கியெல்லாம் சந்திரகேதுவுக்கு அந்த அட்ஜெக்டிவ் என்ன சொல்றார், உத்காத பிரச்சலித கோவிதார கேதுஹு. அவருடைய கேது அந்த கொடி இருக்கே, கொடியில வந்து சின்னம் என்னன்னா கோவிதார மரத்தினுடைய ஒரு சின்னம் இருக்கு. கோவிதாரம்ங்கிறது சிவப்பு மந்தாரம். அந்த சிவப்பு மந்தாரனுடைய ஒரு சின்னம் அவனுடைய கேதுவில் இருக்கு, அது வந்து பிரச்சலிதா அசைகிறது. உத்காத உத்காதங்கிறச்சே மேடும் பள்ளமுமா அங்கே இருக்கு, அதுல கிடுகிடுன்னு அவன் ஓடி வர்றதுனால அந்த கொடி அசையறது. அது என்ன கொடி, கோவிதார மரத்தினுடைய ஒரு சின்னத்தை கொண்டிருக்கிற, ஆர் கோவிதார புஷ்பத்தினுடைய சின்னத்தை கொண்ட ஒரு இது கேது கொடி. எதனால வரான் சந்திரகேதுனா ரதேன உபைதி, ரதத்தினால அவன் வரான். அந்த ரதம் எப்படி இருக்கு, அதுல வந்து நல்ல ஃபாஸ்டா ஓடுற குதிரை கட்டி இருக்கு, அதுல பூட்டிருக்கு. அந்த அது என்னதுனால அப்படி வந்து கிடுகிடுன்னு ஓடுறதுன்னா சுமந்திரர் வந்து ஓட்டிண்டு வர்றார், தேரோட்டி சுமந்திரர். சோ த்வரித சுமந்திர நுத்தியமான, வேகமாக சுமந்திரரினால் நுத்தியமான தூண்டப்பட்ட புரோத்வல்க ஆர் வியாவல்க எது இருக்கோ அந்த புரோத்வல்கிறச்சு வல்கங்கிறதே வல்ககதௌ போகிறதுன்னு அர்த்தம், பிரச்சலத்துன்னு அர்த்தம். ஸோ ஓடுகின்ற பிரஜவித வேகமான வாஜினா குதிரைகள் பூட்டிய ரதேன ரதத்தினால ஏஷ சந்திரகேது, இந்த சந்திரகேது எப்படி உத்காத மேடும் பள்ளமுமா இருக்கக்கூடியது மேல அந்த மேடும் பள்ளமுமான இடத்தில் பிரச்சலித ஓடுவதால் சாரி அதனால அசைகின்ற சி பயங்கரமா மூவ் பண்ற அந்த கோவிதார கேது,
அந்த கொடியை கொண்டவன் சந்திரகேது வகா பிரதானம் ஸ்ருத்வா உங்களுடைய யுத்தத்தை கேட்டுட்டும் அவன் வரான். இந்த இடத்துல வந்து பாதாந்திய யமகம்னு போட்டிருக்கார். அழகா இருக்கு இந்த இடம். சப்தாலங்காரம், யமகம்ங்கிறது சப்தாலங்காரம். தட் இஸ் ஓ வேர்டு, அதே மாதிரி வேர்டு ரிப்பட்டிஷன் இருக்கும். எதர் சார்த்தகமாக இருக்கும் இல்லை நிரர்த்தகமாக இருக்கும். தட் இஸ் வேறு வேறு அர்த்தத்தில் இருக்கலாம், இல்லை ஒரு ஒரே அர்த்தத்தில் இருக்கலாம். இங்கே பார்த்தோன்னா உத்காத பிரச்சலித கோவிதார கேத்துகு, அந்த பாதத்தில் முடியர்ச்சே கேத்துங்கிற சப்தம் வருது. ஸ்ருத்வா பிரதானம் உபைத்தி சந்திரகேத்துகு, அந்த பாதம் முடியர்ச்சே இன்னொரு கேத்துங்கிறது வருது. ஸோ பாதாந்திய ஒரு பாதத்தினுடைய அந்திய வேர்டு வந்து யமகமாக வருது. புரியுறதா? இதெல்லாம் சப்தாலங்காரம் செக்ஷனில் படிப்பில். நன்வேஷ துவரித சுமந்திர நுத்தியமான புரோத்வல்கத் பிரஜவித வாஜினா ரதேன உத்காத பிரச்சலித கோவிதார கேது ஸ்ருத்வா வஃ பிரதானம் உபைதி சந்திரகேது. தத பிரவிஷதி சுமந்திர சாரதினா ரதேன தனுஷ்பாணிஹி சாத்புத ஹர்ஷ சம்பிரமஸ் சந்திரகேது. இந்த தத பிரவிஷத்தி, அதுக்கப்புறம் உள்ள நுழையிறது யாருன்னா சுமந்திர சாரித்தினா, சுமந்திர சாரதியா வச்சுருக்கிற ரதேன ரதத்தினால, தனுஷ்பாணிஹி கையில தனுஷை வச்சுண்டு வில்ல வச்சுண்டு, ச அத்புத சந்திரகேதுக்கு அப்ஜெக்டிவ் அங்க அத்புதம், அவனுக்கு வந்து ஒரு ஒரு ஆச்சரியம் இருக்கு, ஹர்ஷ சந்தோஷம், சம்பிரமம் ஒரு பரபரப்பு. மூணு விஷயங்களை தெரிவிக்கிற மாதிரி சந்திரகேது உள்ள வரான். அந்த தெரிவிக்கிற மாதிரிங்கிறச்சு ஒவ்வொன்றுத்துக்கும் பின்னாடி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார், ஸ்லோகம் சொல்ல போகிறான். இப்போ சந்திரகேது என்னென்னா, அத்தம் என்னத்தினால இப்படி ஒரு குழந்தை இவ்வளோ ஒரு பராக்கிரமத்தை காமிக்கிறதே, அதாவது முனி சிசுவாக இருக்குது, இதில் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, ஆனால் அதே சமயத்தில் ஒரு க்ஷத்திரிய குழந்தை வீரனாக இருக்கான், ஆசிரமத்தில் இருக்கிறச்சேயே இப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமத்தை காமிக்கிறானேன்னு ஒரு அத்தம். அடுத்தது சந்தோஷம் என்ன? ஐ ஹவ் மெட் மை மேட்ச், ஏன் நான் நல்லா சண்டை போடலாம் ஒருத்தனோட அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஏன்னா ரொம்ப வீக்காக ஒரு பர்சனோட சண்டை போடுறதுக்கும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ரொம்பவும் ஸ்ட்ராங்காக ஒருத்தன் இருந்துட்டான் வச்சுக்கோ, ஏன் நம்ம தோத்துருவோமோங்கிற வந்து ஒரு தைரியம் தான் ஜாஸ்தி இருக்கும். ஒரு ஈக்குவல் மேட்ச் இருந்தால் தான் ஒரு சந்தோஷங்கிறது மெயின்டைன் ஆகும். அதனால் ஹர்ஷ. அடுத்தது சம்பிரமஹாங்கிறச்சு பரபரப்பு, ஏன்னா தன் அண்டி இருக்கக்கூடியவாளை நம்ம காப்பாற்றணுமோ இல்லையோ. அதில் பின்னாடி சொல்லுவான் ஒரு இடம் சொல்கிறேன், மகான் ஆசிரித ஜன பிரமாதகாம்பா, என்னண்டு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு கெடுதல் வந்துட போகிறது, நம்ம சீக்கிரம் போகணும், சண்டை போடணும் அப்படின்பா. அதனால் பரபரப்பு அங்கே ரைட். இந்த மூணுத்தையும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி அப்படி சந்திரகேது உள்ள வரும். ரைட்டா? ஆரிய சுமந்திர பஷ்ய பஷ்ய கிரதி கலித கிஞ்சித் கோப ரஜ்யன் முகஸ்ரீஹி அவிரத குண குஞ்சத் கோட்டினா கார்முகேன சமர சிரசி சஞ்சத் பஞ்சசூடஸ் சமூனாம் உபரி ஷரதுஷாரம் கோப்பியம் வீர போதஹ. இந்த ஸ்லோகத்திலேயே அந்த மூணு விஷயமும் தெரிஞ்சிடும், அத்புதம் ஹர்ஷம் அண்ட் சம்பிரமம். இது ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருவோம். கலித கிஞ்சித் கோப ரஜ்யத்து முகஸ்ரீஹி, வீர போதஹாங்கிறதுக்கு அட்ஜெக்டிவ் எல்லாமே. ஒரு வீரன் போத்தன்னா குட்டின்னு அர்த்தம், ஒரு சின்ன வீரன், ஒரு குழந்தை அங்க நின்று இருக்க பாரு அப்படிங்கிற வீர போத்தகா. தி வே ஹி அட்ரஸஸ் பாரு, அவ்வளவு ரசிக்கிறார் அவர். பவபூதி சொல்றேன், ஒரு குழந்தை நிலத்துல அப்படி ஒரு வீரம் இருக்குங்கிறத அவர் யூஸ் பண்ற வேர்ட்ல இருந்தே அவருடைய ஒரு ரசிக்கத்தா தெரியறது அந்த வீர போத்தகா. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் விசேஷம் போடுறார், கலித கிஞ்சித்து கோப ரஜ்யன் முகஸ்ரீஹி. அப்படியே முகம் எப்படி இருக்குன்னா முகத்தினுடைய அழகு, முகஸ்ரீஹி கோப ரஜ்யத்து, கோபத்தினால அப்படியே செவந்து போன முகத்தினுடைய அழகு. அது என்ன பயங்கர கோபமா? கிஞ்சித்து கோப கலித கிஞ்சி, கலிதனா இருக்கக்கூடிய, கலிதனா சேர்ந்திருக்கிறது, எது கோபத்தோட சேர்ந்திருக்கு, கொஞ்ச அளவுக்கு கோபத்துடன் கோபத்துடன் சேர்ந்ததால் சிவந்த முகத்தின் அழகை கொண்டவன் அந்த இவன் குழந்தை லவன் இருக்கே. சஞ்சத்து பஞ்சசூடகா, சஞ்சத்து அசைகின்ற பஞ்சசூடகா, க்ஷத்ரியாளுக்கு அல்லது பிராமணாளுக்கு எப்படியோ பஞ்சசிகை அல்லது த்ரிஷிகா, மூணு சிகையோட இருக்கும் இல்லை பஞ்சசிகா இருக்கும். இந்த சௌளம் பண்றச்சு
அதுவும் உபநயன சமயத்துல பண்றச்சே உங்களுக்கு அஞ்சு சிக்கை வச்சுப்பான்னு பேரு. அது அசையும் அந்த குழந்தைகளுக்கு அப்படி மொட்டை அடிச்சு அஞ்சு சிக்கை வச்சிருப்பான். அது இந்த குழந்தைக்கு இருக்கு லவனுக்கு. ஸோ சஞ்சது அசைகின்ற பஞ்ச சூடாக அஞ்சு சிக்கையை கொண்டவன் அந்த குழந்தை. அதுக்கப்புறம் அயம் கோபி வீரபோதா, இந்த ஏதோ ஒரு வீரனான குழந்தை சமர சிரசி போர் முனையில் அவிரத குண குஞ்சத்து கோட்டினா கார்முகேன, அவிரத இடைவிடாமல் குண குஞ்சத்து, குணங்கிறது நான்கயிற்று, அந்த நான்கயிற்று திருப்பி திருப்பி டங்கு டங்குன்னு அவன் தட்டின்டே இருக்கான், அவ்வளவு அம்புகள் விட்டுண்டே இருக்கான், அதனால அவிரத குண குஞ்சத்து, அந்த நான்கயிற்றோட சத்தம் வந்து கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு, இடைவிடாமல் நான்கயிற்றினுடைய குஞ்சத்து கோட்டினா, சத்தத்துடன் கூடின கோட்டினா முனையை கொண்ட கார்முகேன அந்த வில், அந்த வில்லுனால சரதுஷாரம் கிரதி, அம்புகளுடைய ஒரு மழைய பொழியறான் அந்த குழந்தை. ரைட்டா, எதனால அந்த வில்லுனால அம்புகளுடைய மழையை பொழிகிறான். அந்த வில் எப்படி இருக்கு, இடைவிடாமல் அந்த நான்கயிற்றினுடைய ஒரு சத்தமானது வந்துட்டே இருக்கு அதுல. ஸோ சமர சிரசி, அந்த சமர யுத்தத்தினுடைய சிரசி முனையில், ஸோ போர்க்களத்தில், அந்த போர்க்களத்தில் அவிரத குண குஞ்சது கோட்டினா கார்முகேன வில்லுனால ஷரதுஷாரம் அம்புகளின் மழையை சமூனாமுபரி கிரதி, சைன்யத்தினுடைய மேல சைன்யத்தின் பேர் அந்த அம்புகளை இது பண்றான், வீழ்த்துகிறான். இப்ப இங்க என்னாச்சு, கிஞ்சித்து கோப ரஜ்யது முகஸ்ரீஹி பஞ்ச, அந்த சஞ்சத்து பஞ்ச சூடகங்கிறச்சு ஒரு முனிவர்னுடைய ஒரு குழந்தை இப்படி இருக்கே, அதாவது உபநயனம் பண்ணி அது வந்து இதுல குருகுலத்துல இருக்கிற குழந்தை இப்படி ஒரு கோபத்தினால முகம் செவந்து அது சண்டை போடுறது பத்தியோ இல்லையோ அப்படின்னு அற்புதம் அவனுக்கு சந்திரகேதுக்கு. அதே சமூனா முபரிங்கிறச்ச என்னண்டு இருக்கக்கூடிய சைன்யம் இது, அதனால அந்த பரபரப்பு சம்பிரமம் தெரியுது. அதுக்கப்புறம் ஷரதுஷாரம் அம்பு மழையை பொழுகிறாங்கிறச்சே, ஆக்சுவலி அந்த சந்தோஷம் எங்க தெரியுமா, கோயம் வீரபோதகாங்கிற இடத்துல, கோப்பியம் வீரபோதகாங்கிறது இப்பெல்லாம் இருந்தாலும் இவன் வீரனா இருக்கான், ஸோ தனக்கு நிகரா இருக்காங்கிறது அங்க சொல்ற இல்லையா. ஸோ ஹர்ஷ மூணு குணத்தையும் அங்க அந்த அந்த பாவத்தையும் காமிச்சுடுறான். ஏடா வியபிச்சாரி பாவமா, அந்த மூணு பாவத்தையும் அங்க காமிக்கிறான். இதெல்லாம் விட எனக்கு தோணித்து பாப்போம் அது சரியா ஒட்டி வரதான்னு. ஷரதுஷாரம்ங்கிறது வந்து ரூபகாலங்காரம், அது சரியா வந்துருத்தோம் சரியா, அம்புகள் என்கிற மழையை கிரதி தூவுகிறது. இந்த இடத்துல வந்து ஒரு கோப ரஜ்யது முகஸ்ரீஹி அண்ட் அந்த அவிரத குண குஞ்சத்துங்கிறது இருக்கோ இல்லையோ, அந்த முகஸ்ரீங்கிறச்சே அவருக்கு வந்து அந்த மேகசியாமலன் தானே அந்த லவனுக்கு இல்லையா, அந்த ஒரு டார்க் கம்ப்ளெக்ஷன், ஸோ அந்த மேகம் போல இருக்கக்கூடிய அந்த முகம், இந்த கையில் அந்த நான்கயிற்றினுடைய சத்தங்கிறது ஒரு இடி சத்தம் போல, வித்யுத்தினுடைய ஒரு சத்தம் போல அப்படின்னு யோசிச்சேன். ஸோ அதனால அது வந்து சப்தசக்தி மூல துவனின்னு சொல்லலாம், அலங்கார துவனி. ஊட்டி வருதா, அழகா இருக்கு, சரி லட்சணத்துக்கு ஒட்டி வருமானு யோசிச்சேனா தோணித்து, வியாக்கியத்தை ஒத்தரும் போடல நமக்கு, அதனால அப்படி கொஞ்சம் புரிய மாட்டேங்கிறது. அவள்லாம் வெறும் அலங்காரத்தை போட்டு விடுறா, லுப்தோபமா ரூபகம்ங்கிறா இல்லைன்னா லுப்தோபமா அப்படின்னு விடுறா துஷார இவன்னுட்டோ, இந்த துவனி எல்லாம் இல்ல, அன்லஸ் சம்வன் அனலைசிஸ் அண்ட் கிவ்ஸ் இட் வி ஹாவ் டு அனலைஸ் இட், பட் தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஒட்டி வரும், யோசிக்கலாம். சரி, கிரதி கலித கிஞ்சித் கோபரஜித் முகஸ்ரீஹி அவிரத குணகுஞ்ச கோட்டினா கார்முகேன சமர சிரசி சஞ்சத் பஞ்சசூடச்சமூனாம் உபரி ஷரதுஷாரம் கோப்பியம் வீரபோதஹ. ஆச்சரியம், அது அதுவும் சந்திரகேது தானே? ஆமா ஆமா, சந்திரகேது தான். ஆச்சரியம் ஆச்சரியம், முனிஜன சிசு ரேகஹ சர்வத சைன்யகாயே நவ இவ ரகுவம்சஸ்ய அப்பிரசித்தஹ பிரரோஹஹ தலித கரி கபோல கிரந்தி டங்கார டங்கார கோர டங்கார கோர ஜ்வலித ஷர சஹஸ்ரஹ கௌதுகம்மே கரோதி. அப்பிரசித்தஹ பிரரோஹஹ, தெரியாத சொல்றான், ரகுவம்சஸ்ய
ரகுவம்சத்தினுடைய ஒரு வெளிச்சத்துக்கு வராத ஒரு உற்பத்தியா இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிறான், உத்பிரேக்ஷம் பண்றாங்க. ஆனா ஒருத்தர் வந்து அதை உபமாங்கிறார், ஒருத்தர் உத்பிரேக்ஷாங்கிறார், ரெண்டுமே ஃபைன் தான். ஏன்னா இது வரைக்கும் வந்து ரகுவம்சத்துக்கு வந்து அப்பிரசித்தமான யாருக்குமே தெரியாத ஒரு குழந்தைங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகாது, எக்ஸிஸ்ட் ஆகிறதோ அப்படின்னு நினைச்சதுனால அந்த இடத்துல உத்பிரேக்ஷா. ரகுவம்சஸ்ய அப்பிரசித்த பிரரோகா நவகா பிரரோகா இவ அப்படிங்கிறச்சு. வெரஸ் இது வந்து உண்மை வெளியில தெரிஞ்சவாளுக்கு, அதாவது அருந்ததி மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் ரகுவம்சத்தினுடைய ஒரு பிரரோகம் போல அப்படிங்கிறச்சு, அது வந்து உண்மைதானே. ஸோ உபமான்னு எடுத்துக்கலாம், இன்னொரு ஒரு ரகுவம்சத்துல பிறந்த குழந்தைய போல இருக்கான் அப்படின்னு. அந்த அது என்ன, வாட் இஸ் தட், ககனம் ககனோபமம்னு ஒரு அலங்காரம் வருமே, உபமான உபமேயமா, அதுவா? ஓகே, அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அத இல்லையா, தெரிஞ்சவாளுக்கு. ராம ராவண யுத்தம் ராம ராவணையோர் இவ ககனம் ககனோ சாகரம் சாகர சாகரோபமஹா ககனம் ககனோபமம் சாகர சாகரோபம ககனாகாரம் ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமஹா ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் இவ. அது மாதிரி அந்த அப்பிரசித்தகான போடல்ல வச்சுக்கோ, ஏன் ஆக்சுவலி ரகுவம்சஸ்ய அப்பிரசித்த பிரரோக இவ அப்படிங்கறச்சு ஹி இஸ் பீங் கம்பேர்ட் டு ஹிம் செல்ஃப் தானே. அங்க முனிஜன சிசுகு ஏகா சர்வதா எல்லா இடத்துலையும் சைன்ய காயே சைன்யம்ங்கிற ஒரு சரீரத்தில், சைன்யத்தினுடைய சரீரத்தில், அதாவது என்டையர் ஆர்மி மேல அவன் என்ன பண்றான், முனிஜனக சிசுகு முனிவர்களுடைய முனிவர்கள் கூட்டத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தைன்னு எடுத்துப்போம், சரியா? ஸோ முனிஜன சிசுகு ஏகா ஒரு குழந்தை சர்வதகா எல்லா பக்கத்துல இருந்தும் சைன்ய காயே அந்த சேனா ஆர்மி மேல ரகுவம்சஸ்ய ரகுவம்சத்தினுடைய அப்பிரசித்தகா வெளிச்சத்துக்கு வராத ஒரு நவகா பிரரோகா இவ, ஒரு புது உற்பத்திய போல, ஒரு தளி ஒரு ஸ்ப்ரவுட் ஒன்று வருது இல்லையா, அது போல எப்படி, அதாவது வம்சகாங்கிறச்சே மூங்கில், மூங்கிலுக்கு ஒரு ஒரு ஸ்ப்ரவுட் எப்படி வருமோ அந்த மாதிரி மூங்கில் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரகுவம்சம் அப்படின்னு எடுத்துக்கலாம், சரியா? அப்போ தலித கரி கபோல கிரந்தி டங்கார கோர ஜுவலித ஷர சஹசிரஹா, அந்த பிரரோகாக்கு ஒரு அட்ஜெக்ட் என்னது, தலித உடையும் கரி கபோல, அதாவது யானையினுடைய கபோல ஜா கரி கபோல அதனுடைய கிரந்தின முடிச்சு அந்த ஜாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த தாடைக்கும் வாய்க்கும் அந்த ஜாயிண்ட் இருக்கு, அந்த ஜாயிண்ட்ல வந்து அந்த அம்புகள் அடிக்கிறது, கஜ துரக பதாதி எல்லா விதமான ஒரு ரத கஜ துரக பதாதி எல்லா விதமான ஒரு சைன்ய பலத்தோட வந்திருக்கான் சந்திரகேது அங்க இல்லையா. அந்த சந்திரகேது வந்திருக்கிறச்சு இந்த யானைகளுடைய தந்தி கன்னத்துல இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட்ஸ்ல போய் படுறச்சே அம்புகள், அது டங்னு ஒரு சத்தம் கேட்கறது, அந்த டங்கார அந்த சத்தத்தினுடைய கோரம் பயங்கரமா ஜுவலித்த ஒரு பிரகாசத்தோட. சரி, இதுல வந்து ஒரு ஒரு ஹார்ஷா ஒரு மெட்டல்ல போய் பட்டுது, ஒரு பயங்கரமா ஹார்டா இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்துல போய் இந்த அம்பு படுறச்சே ஒரு விஸ்புலிங்கம் வருமோ இல்லையோ, அதாவது ஸ்பார்க்ஸ் ஏற்படுமோ இல்லையோ, அந்த ஸ்பார்க்ஸை சொல்றீங்க ஜுவலித்த, அப்படியே ஒரு பிரகாச துளிகள் வெளியில வரக்கூடிய ஷர சஹஸ்ர ஆயிரக்கணக்கான அம்புகளை கொண்ட இந்த குழந்தை மே கௌதுகம் கரோதி, எனக்கு ஒரு ஆவலை உண்டு பண்றானே, ஆனா யாரா இந்த குழந்தை அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ரொம்ப கியூரியாசிட்டி ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா அந்த ஒரு எங்க வம்சத்துக்கு இருக்கிற ஒரு ஒரு சக்தி இந்த குழந்தைக்கு இருக்கு, ஒரு ஒரு பிரபாவம் இந்த குழந்தைக்கு இருக்கே. முனிஜன சிசு ரேகா சர்வத சைன்யகாயே நவ இவ ரகுவம்சஸ்ய அப்பிரசித்த பிரரோகா தலித கரி கபோல கிரந்தி டங்கார கோர ஜுவலித ஷர சஹஸ்ரஹா கௌதுகம் மே கரோதி. சந்திரகேதுக்கு வந்து அவ்வளவு ஒரு ஆவல் இந்த குழந்தை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது எப்படி அன்வயம் வரும் சாரி, சைன்யகாயே அப்படின்றது, சைன்யகாயே ஷர சஹஸ்ரஹா அந்த இடத்துல போகணும் வரலையா, இங்க வந்து சம்பிரகோபஹ
ஓ அப்படி வந்துடுதா. ஆ சம்பிரகோபன்னுட்டு இன்னொரு மீனிங் இருக்கு அந்த இடத்துல. அந்த விதை நான் அன்வயத்துக்கு பார்ப்பேன், புரியலன்னா சொல்லிட்டேன். ஓ இல்ல, பாட்டபேதத்துல வந்து உனக்கு சம்பிரகோபாத்து அப்படின்னு இருக்கிறச்சு, கோபத்தினால அவன் வந்து இப்படி இருக்கான், எனக்கு கௌதுகத்தை உண்டு பண்றாங்கிற மாதிரி வந்துடும். அது அதை விட இந்த சைன்யகாயங்கிறச்சு, சைன்யத்தினுடைய சரீரத்துல தரதலித கரி கபோல கிரந்தி டங்கார கோர ஜுவலித சரசஹசிரா சன்னு அப்படின்னு அங்க. சோ சைன்யத்து மேல ஆயிரக்கணக்கான ஷரத்தை போட்டவனாக இருந்து கொண்டு மே கௌதுகம் கரோதி, எனக்கு ஒரு ஆவலை உண்டுபடுத்துகிறான். ஏகஹா முனிஜன சிசுஹு. இப்ப அன்மையம் வருதா? சுமந்திர ஆயுஷ்மன் அதிசயித சுராசுர பிரபாவம் சிசும் அவலோக்கிய ததைவ துல்லியரூபம் குஷிகசுதம் குஷிகசுத மகத்விஷாம் பிரமாதே திருதனுஷம் ரகுநந்தனம் ஸ்மராமி. சுமந்திரர் வயசானவர் இல்லையா, ராமனை பார்த்தவர், அதனால இங்க வந்து அந்த விஸ்வாமித்திரரோட யாகத்தை வந்து கெடுக்கிற அந்த எதிரிகள் இடத்துல பிரதாபத்தை காமிச்ச ராமன் எனக்கு ஞாபகம் வருதுங்கிறார். இந்த வயசானவளோட கேரக்டரே அப்படிதான். உடனே வந்து ஒரு ஒரு பேரம்பேத்திய பாக்குறச்சே இல்ல, என் குழந்தை எப்படி பண்ணானோ அதே மாதிரி இந்த குழந்தை பண்றது பத்தியோ இல்லையோ அப்படின்னு ஒரு சொல்றதுல அவளுக்கும் ஒரு ஒரு ஆசை. அப்படிதான் கம்பேர் பண்ணுவா, நாஸ்டால்ஜியால இருப்பா. ஸோ அந்த அதுக்கேத்த மாதிரி கேரக்டர் அமைச்சிருக்காரு இங்க பபூதி சுமந்திரரை. ஆயுஷ்மன்னு குழந்தை அதிசயித சுராசுர பிரபாவம் சிசும் அவலோக்கிய, சுர அசுர பிரபாவம், சுரன் தேவர்கள் அசுர ராட்சசர்கள் இவாளுடைய பிரபாவம் ஒரு ப்ரவெஸ், அவளுடைய வீரத்தை விட ஜாஸ்தியான ஒரு வீரத்தை காமிக்கக்கூடிய அதிசயித்த மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு பிரபாவத்தை உடைய இந்த குழந்தையை பார்த்து விட்டு இல்லையா. அதிசயித சுராசுர பிரபாவம், தேவர்கள் அசுரர்களுடைய பிரபாவத்தையே தோற்கடிக்கிற மாதிரி ஒரு பிரபாவத்தை கொண்ட இந்த குழந்தைய பார்த்துட்டு ததைவ துல்லிய ரூபம் ரகுநந்தனம் ஸ்மராமி, இதுக்கு ஒப்ப ஒரு ரூபத்தை ராமன் காமிச்சான் பத்தியோ இல்லையோ அந்த ராமன் எனக்கு ஞாபகம் வருதுங்கிற ரகுநந்தனம் ஸ்மராமி. அது எந்த ரகுநந்தனம்? குஷிகசுத, குஷிகர்னுடைய பிள்ளையான விஸ்வாமித்ரர், விஸ்வாமித்ரனுடைய மக யாகத்தினுடைய துஷாம், எதிரிகளினுடைய பிரமாதே, அவளை வந்து அடிக்கிற அந்த சமயத்துல, இட அவளுடைய டிஸ்ட்ரக்ஷன் சமயத்துல எனக்கு வந்து திருத தனுஷம் வில்லை கொண்ட ரகுநந்தனம் ராமனை ஸ்மராமி ஞாபகப்படுத்திக்கிறேன். இதுக்கு துல்லிய ரூபமா அவர் இருந்தான் இல்லையா ராமன், ரைட்? அந்த இடத்துல உபமா, அப்பாக்கும் பிள்ளைக்கும் அங்க உபமா அங்க, ரைட்? ராமனை போல லவன் இருக்காங்கிறது ஒண்ணு, அடுத்தது அதிசயித சுராசுர பிரபாவம்ங்கிறச்சு தேவர் அசுரர்களை விட ஒரு பிரபாவத்தை ஜாஸ்தியா காமிக்கிறவாங்கிறச்சு எங்க அதிசயோக்தி இல்லையா. ஏன்னா தேவர்கள் அசுரர்கள் மொத்தத்தையும் சேர்த்து அதை விட ஜாஸ்தி பிரதாபம்ங்கிறச்சு உனக்கு வந்து அதிசயோக்தி அலங்காரமுங்க. அஃப்கோர்ஸ் ஸ்மராமிங்கிறச்சே ஸ்மரணாலங்காரமும் சேர்ந்துருக்கு. எல்லாமே அங்கே பார்த்தோம்னா அங்காங்கி பாவமாக இருக்கு, அதுதான் அங்கே பியூட்டியே. மூணு அலங்காரமும் சேர்ந்து ஒன்றுக்கு ஒன்று இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் ஈச் அதர், அவ்வளோ அழகாக. அந்த ஸ்மராமிங்கிறது இந்த துல்லிய ரூபம் இல்லாத ஸ்மராமிங்கிறது வரப்போகிறது இல்லை. அந்த அதிசயித பிரபாவம், ஏன்னா ராமன் வந்து அந்த விஸ்வாமித்திரரோட எதிரிகள் அதாவது சுபாகு மாரீச்சனை கொன்ன அந்த டயத்துல வந்து தேவர்கள் அசுரர்களால முடியாத ஒரு காரியத்தை ராமனும் லக்ஷ்மணனும் பண்ணாங்க, அதனால எல்லா விதத்திலையும் ராமனுக்கு பொருத்தமா இருக்கக்கூடியவர், ரைட்? அதனால மூணு அலங்காரமுமே இங்க அழகா கம்பைனா இருக்கு. அதிசயித சுராசுர பிரபாவம் சிசும் அவலோக்கிய ததைவ துல்லிய ரூபம் குஷிகசுத மகத்விஷாம் பிரமாதே, பிரமாதஹானா விநாஷே, அந்த அந்த ராட்சசர்களினுடைய விநாசத்தில் திருததனுஷம் ராம ரகுநந்தனம் ஸ்மராமி. ராமனை நினச்சிக்கிறேன்ப்பா, ஏன்னா அப்பேற்பட்டு இதுக்கு சதிருஷமா ஒரு காரியத்தை அங்கேயும் பண்ணான், அங்கே ராட்சசர்களுக்கு எதிர்த்தாப்புல இங்கே நம்ம சைன்யத்துக்கு எதிர்த்தாப்புல சண்டை போடுறான் அவன். அதாவது கருணரசத்தை விட சம்டைம்ஸ் ஐ ஃபீல் ஹி எக்ஸல்ஸ் இன் வீரரசம். வீரரசம் பார்த்த உடனே பாகவதிக்கு வந்து ஸ்லோக ஸ்லோகமாக எழுதணும்னு தோணி போயிடும்னு நினைக்கிறேன். மகாவீர சரித்திரத்தை பார்த்தா அதாவது அந்த பரஷுராமர் ராமர் யுத்தத்துக்கே ஒரு 30-40 ஸ்லோகம் கொடுத்துருக்கார்.
அவ்வளோ ஒரு அந்த ஒரு ஆக்டில் வந்து 60 ஸ்லோகம் இருக்குன்னா அதில் கிட்டத்தட்ட 30 ஸ்லோகாஸ் ஒன்லி ஃபார் திஸ் ஏதோ ஒரு ஃப்ளோ வரதும் என்னமோ இருக்கு. மாமா ஆ சொல்லு. இந்த ஸ்மிருதிஹின்னு ஒரு சஞ்சாரி பாவம் இருக்கு இல்லையா, அதுக்கும் அதை இங்க சொல்லலாமா மோர் தென் ஸ்மிருதிமத் அலங்காரம்? ஏன்னா வந்து ஸ்மராமின்னு வர்றச்சே ஸ்மிருதி பாவம் யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல, லக்ஷணமா இருக்கு. அதாவது ஸ்மிருதிஹி அஸ்தி அது எப்படி தோஷமாகுங்கிறது ஒரு நிமிஷம் யோசிக்கணும். அது அது படிச்சு இப்போ ரைட் நவ் சாகித்ய தர்ப்பணத்துல அது ஓடிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி யோசிக்கிறேன். அந்த ஸ்மிருதிக்கு என்ன லக்ஷணம் கொடுத்திருக்கார்? ஓகே, அத ஸ்மிருதிஹி சத்ருஷ ஞான சிந்தாத்யைஹி ப்ரூ சமுன்னயனாதி கிருத்து ஸ்மிருதிஹி பூர்வானுபூதார்த்த விஷய ஜானம் உச்சியதே. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்கார்? அவரா யதா மம அப்படின்ட்டு அவரோடதே ஒண்ணு மை சகப்பட்டம் கிஞ்சித் குவாபி அப்படின்னு வருது. அல்ல ஸ்மராமி வருதா? ஆமா, கோலைய திருஷ ஸ்மேரம் ஸ்மேரம் ஸ்மராமி ததானனம் அவளுடைய முகம் எனக்கு ஞாபகம். டெஃபினட்டா போடலாம், கண்டிப்பா வரும். இந்த இடத்துல ஸ்மிருதிங்கிற சஞ்சாரி பாவத்தை எடுத்துக்கலாம். என்ன அந்த அதாவது இன்னொன்னு என்ன பார்க்கணும்னா, சரி வியபிச்சாரி பாவங்கள்ல எல்லாம் எல்லாமே எல்லா ரசத்துக்கும் வராது. அது நான் ஒன்னும் வரல, அதனாலதான் எனக்கு ஃபுல்லா தெரியல. ஸ்மிருதி வந்து எதுக்கு அப்ளிகபிள் எதுக்கு அப்ளிகபிள் இல்ல எனக்கு தெரியாது. எக்ஸாக்ட்லி. சோ வெதர் ஆஸ் அ சஞ்சாரி பாவம் ஸ்மிருதி கேன் பி அப்ளைட் டு வீர ரசம் ஆர் நாட்ங்கிறது, இல்ல அத்புத ரசம் எந்த ஏதாவது ஒரு ரசத்துக்கு அத்புத ரசத்துக்கு ஸ்மிருதி சஞ்சாரி பாவமா இருக்கும்னு சொன்னோம்னா தென் இட் வில் ஒர்க் ஹியர். ஓகே இல்லையா? அத்புத ரசத்துக்கு ஏன்னா இங்க மோர் தென் வீர ரசம், உனக்கு அவர் அத்புதம் தானே, அவரை பார்த்து ஆச்சரியப்படுறாரு இல்லையா, குழந்தை எனக்கு ஞாபகப்படுத்துறாங்கிறச்சு, அந்த இடத்துல அத்புத ரசத்துக்கு ஒரு சஞ்சாரி பாவமா எடுத்துக்கும். கௌதுகம் அப்போ நல்லா இருக்கும். ரைட்டா? ஸ்மரண அலங்காரம்ங்கிறது எனிவே அது வந்து சப்தார்த்தம் பேஸ்டு, அந்த அலங்காரம்ங்கிறது இருக்க தான் இருக்கு, அது பத்தி ப்ராப்ளம் இல்லை. பட் அது தவிர சஞ்சாரி பாவம் இருக்கலாம் இல்லையா? ஏன்னா பாவம்ங்கிறது வர்றச்சே உனக்கு இட் கோஸ் பியாண்ட் வாட் இஸ் தேர் இன் த சப்தார்த்தம். ரைட்? என்ன அந்த கான்டெக்ஸ்ட் வச்சுட்டு ரெண்டு பேருமே பார்த்துட்டு அவ அந்த புருக்குட்டியோட ஸ்மராமிங்கிறச்சே தென் உனக்கு அது வரும், நடிக்கிறத பொறுத்து தானே இருக்கு. ஒரு பிரபாவத்துல தே கேன் டூ இட் இல்லையா? எத்தனையோ விஷயங்கள் நடிக்கலாம், எல்லாமே வந்து எழுதி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சிவாஜி கணேசன் தான் சுமந்திரா நடிக்கிறான்னு என்ன எப்படி வேணாலும் ரொம்ப ஓவரா இருக்கும் அந்த புருக்குட்டி எல்லாம். So it depends on the actor's prowess, how they are able to show the bhavam, more than what is written in the idu. Chandraketu mamatu ekam uddishya bhuyasam arambha iti hridayam apatrapate. Thirupi undurthe inda apatrapam nammala chutti chutti enna ella edathilum vandu vaatradhu nammala inda apatrapam. நான் ஏதோ அது ஒண்ணு அந்த ருக்மிணியோட ஸ்லோகத்துல ஏதோ நீங்க சொன்னப்புறம் புரிஞ்சதுன்னு நினைச்சேன், அப்புறம் பார்த்தா அது திரும்பி திரும்பி என்ன ஸ்லோகம் அது இல்ல சித்தம் அபத்ரபமே கிளாஸ் துவை அச்சு தாவிஷதி ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஷண்வதாந்தே ராகவி கேட்டிருக்கியாத அந்த ஸ்லோகம்? ஆமா பாகவதம் தான். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஷிண்வதாந்தே, கேட்கறவாள்லாம் அதாவது ஷிண்வதாந்தே சொல்றவாள்லாம் பந்திகள்லாம் வந்து சொல்றச்சே நான் உன்னுடைய குணங்களை கேட்டிருக்கேன். ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம் துவை அச்சுதாம் பாரு, எனக்கு அந்த பதம் தான் ரொம்ப பிடிக்கும் அந்த இடத்துல. அதாவது அச்சுதான்னா ஒரு கையை நழுவ விடாத இருக்கக்கூடியவன், நீ அப்படியே ஒரு ஸ்திரமா இருக்கக்கூடிய புருஷன், ஆகையினால நான் உன்னை பிடிச்சுக்கிறேங்கிறா. என்ன அதுல பாவமா துவனியா என்ன சொல்லணுமோ சொல்லிக்கோங்கிறேன். இந்த ஆலங்காரிக்கால்கிட்ட விட்டு அதை போட்டு பிச்சு பல விதமான விஷயத்திடுவான்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல துவை அச்சுத ஆவிஷத்தி சித்தம் அபத்திரபம்மே, அந்த இடத்துல அபத்திரபம்ங்கிறச்சு
எப்படி சொல்றான்னு நானும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன். வெட்கம் இல்லாத என்னுடைய இது போயிடுறதா, இல்ல வெட்கத்தோட என்னுடைய மனசு ஒன்னிடத்துல இருக்கா, என்ன சொல்ல வர்றார்? ஏன்னா அபத்ரபம்க்கு அப்போசிங்கா ரெண்டு மீனிங்கும் அதுல வருது இல்ல. பியூட்டிஃபுல் ஸ்லோகம். ஏன்னா இத்தனை நாள் நான் வந்து அபத்ரபம்னா அபகத த்ரபா அப்படிங்கறத மாத்திரம் நான் எடுத்துட்டேன். ஏன்னா அபகத த்ரபாங்கறிச்சு வெட்கமே இல்லாமல் இருக்கக்கூடியது, அதனால வெட்கமே இல்லாத ஷேம்லெஸ்ஸா நான் உன்னை வந்து ஆசைப்படுறேன் பத்தியோலையோ, நீ என்னை கை விட்டுறாத அச்சுதா அப்படின்னு கேட்குற மாதிரி நினச்சேன். மத்தவாள்னா அபஹசேயுஹு இதி த்ரபாங்கிற அது பெண்களுக்கு உண்டான ஒரு ஒரு சுவாவம் என்னன்னா, தான் ஆசைப்படுறது ரைட்டா தப்பான்னு எனக்கு தெரியல. எப்பேற்பட்டவன் நீ, ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர, உலகத்திலெல்லாம் சுந்தரான அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒருத்தன் நீ, உன்னை போய் நான் ஆசைப்படுறேனே அப்படின்னு மத்தவாள்லாம் என்னை பார்த்து பரிகாசம் பண்ண மாட்டா அப்படிங்கிற அபத்திரப்பா ஒரு வெட்கம் இல்லையா. ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம், ஓ உருவத்தை பார்த்து எல்லா விதமான அர்த்தத்தையும் அடைஞ்ச ஒரு சந்தோஷத்தை அடையறா எல்லாரும் அப்படிங்கிற அப்பேற்பட்ட ரூபத்துக்கு நான் ஆசைப்படுறேனே, இதெல்லாம் பார்த்து மத்தவா பரியாசம் பண்ண மாட்டா அப்படின்னு ஒரு வெட்கம். அப்படிப்பட்ட மனசு எனக்கு. ஆ, தொய் அச்சுத ஆவிஷதி சித்தம் அபத்ரபம்னே. அபத்ரபதே இருக்கா? ஓகே. மம தூ ஏகம் உத்திஷ்ய பூயசாம் ஆரம்பஹா இதி ஹிருதயம் அபத்ரபதே. என்னுடைய மனசு வந்து அப்படியே ஒரு மத்தவாள்லாம் என்னை வந்து சிரிப்பாளோன்னு ஒரு பயமா இருக்குங்கிறாரா? லஜ்ஜதேன்னு அதை வந்து ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லிடக்கூடாது. மத்தவாள்லாம் நம்மளை வந்து பார்த்து பரிகாசம் பண்ணுவாளே, தனியா இருக்கிறவனை போய் நீ வந்து சண்டை போட்டியே அப்படின்னு. அதுல ஏகம் ஏகாக்கினம், ஒருவனாக இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பார்த்து உத்திஷ்ய பூயசாம் ஆரம்பகா, பலவிதமான யுத்தம்ங்கிற ஒரு ஆரம்பத்தை பண்றதுக்கு ஹிருதயம், என்னுடைய ஹிருதயமானது அபத்ரபதே. அதாவது ராமன் ராமம் பதாதி மாலோக்கிய லங்கேஷம் ச வரூதினம் ஹரியுக்மம் ரதம் தஸ்மை பிரஜிகாய புரந்தரஹாம்பர். அதை விட அந்த ஏகோ ராமஹா பல பேர் வந்து சஹஸ்திரமா பார்த்தான்னு விட்டு அந்த கரதூஷணால் இடத்துல சொல்லுவார். வேற இந்த இடத்துல வந்து ராமன் பதாதினம் திருஷ்டுவா, ராமன் வந்து காலாட்படை மாதிரி அவர் ராமன் நிற்கிறார். வெறஸ் ராவணன் வந்து வரூதி, பெரிய சேனையோட இருக்கக்கூடிய அந்த ராவணனை பார்த்துட்டு இந்திரன் வந்து மாதுளிய தேரோட அனுப்புவார் ராமனுக்கு அப்படின்வா. அதனால இங்க வந்து சந்திரகேதுவும் வந்து லவன் வந்து ஏகாக்கியா இருக்கிறத பார்த்துட்டோம். அந்த ஏகம்ங்கிறச்சு எந்த ஒரு ரதமும் இல்லை, வாஜி இல்லை, சாரதி இல்லை, யாருமே இல்லாத தன்னுடைய தனுர்த்வித்தீயா சாபத்வித்தீயா, வெறும் ஒரு வில்லு மாத்திரம் ரெண்டாவதாக வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு ஏகம்னு சொல்றார். ஸோ ஏகம் உத்திஷ்ய ஒருவனை குறிச்சு பூயசாம் ஆரம்பகா, பல இந்த என்டையர் சேனையோட நான் போய் சண்டை போடணும்னா அதை பார்த்து என்னுடைய இருதயம் வெட்கப்படுறது. அந்த அபத்ரபதேங்கிறச்சே அபஹசேயுஹு இதி த்ரபா. மற்றவாள் என்னை பார்த்து கேலி பண்ண மாட்டா, நான் என்ன வீரன்னு கேட்க மாட்டானா? ஒருவனா இருக்கான், பல பேர் நீங்க போய் சண்டை போடுறீளே அப்படின்னு கேட்க மாட்டா. அயம் ஹி சிசுஹு படி. அயம் ஹி சிசுஹு ஏககஹ மதபரேண பூரி ஸ்புரத் கரால கர கந்தலி ஜடில சஸ்திர ஜாலை பலைஹி கொணத் கனக கிங்கிணி ஜனஜனாயிதஸ்யந்தனைஹி அமந்த மத துர்தின த்விரத டாமரைஹி ஆவிருதஹ. இல்ல வாரிதைஹி ஆவிருதஹ. அயம் ஹி சிசுஹு ஏககஹ. இந்த இதுல வந்து லவன் வந்து ஒண்டியா இருக்கான், அவனை சுத்தி பலவிதமான சேனைகள் அப்படியே ஆவிர்த்தகா சுத்தி சூழ்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோகம். ஸோ அந்த சேனையினுடைய ஒரு பராக்கிரமத்தை தான் இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்றார். அதனால்தான் ஏகம் உத்திஷ்யங்கிறதுக்கு ஒரு இது. ஏன் உன் மனசு வந்து வெக்கப்படணும், ஏன் நீ வந்து கவலைப்படுற அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறார் இந்த ஸ்லோகத்தில். அயம் ஹி சிசுஹு ஏககஹா, ஏகாக்கியா நின்றுருக்கான் இந்த குழந்தை. சிசுஹு குழந்தை, ஏகாக்கி தனியா நின்றுருக்கான். பலைஹி ஆவிருதஹா,
சைன்யத்தினால சூழப்பட்டவனாக இருக்கான். அவ்வளவுதான் அவனுக்கு அட்ஜெக்டிவ் லவனுக்கு. அந்த சைன்யத்துக்கு தான் பாக்கி எல்லாமே போறது. மதபரேன தான் ஜெயிச்சுடுவோம், தன்னிடத்துல இவ்வளவு பெரிய சைன்யம் கூட்டம் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு மதத்தினால, மதத்தினுடைய கர்வத்தினால பூரி ஸ்புரது கரால கர கந்தலி ஜடில சஸ்திர ஜாலைகி, அந்த பலைகி சைன்யங்களினால் ஆவிர்த்தா சூழப்பட்டவன். அந்த சைன்யம் எப்படி இருக்கு? சஸ்திரஜாலைகி, ஏராளமான சஸ்திரங்கள் ஆயுத விசேஷங்கள் இருக்கு. அந்த ஆயுத விசேஷங்கள் பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா, கந்தலி ஜட்டில, கந்தலிங்கிறச்சு ஷாக்கா அல்லது இது வாழை மரம் மாதிரி இருக்கக்கூடியது, இல்லைன்னா ஷாக்கையை போல மரத்தினுடைய ஒரு இது இருக்கு இல்லையோ, கிளைகள், கிளைகள் போல ஜட்டில அப்படியே பயங்கரமா இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த ஆயுத விசேஷங்கள். கரால பயங்கரமான கர கைகளே சாக்கை மாதிரி இருக்கு. அந்த கைகள் சாக்கை மாதிரி இருக்கக்கூடிய அந்த கைகளில் சஸ்திரஜாலம் ஆயுதங்களை வச்சுட்டு இருக்க. சோ ஒவ்வொருத்தருடைய கையும் அப்படியே பெரிய மரத்தினோட கிளை மாதிரி அப்படியே பயங்கர சாலிடா இருக்கு. இது குழந்தை இல்லையா, கம்பாரிசன் கான்ட்ராஸ்ட்ல சொல்றார் குழந்தை. ஆனா அவளுக்கு எப்படி இருக்கு, பூரி ஸ்புரத்து பயங்கரமா பிரகாசமாக இருக்கக்கூடிய கரால பயங்கரமான கர கைகள் என்கிற கந்தலி ஜட்டில அந்த சாக்கையினுடைய ஒரு காம்ப்ளெக்ஸ், அது என்ன ஜட்டிலம்னா டேங்கிள், அந்த கூட்டம், அந்த கூட்டத்தில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கைகள் என்கிற ஒரு கிளை கூட்டத்தில் இருக்கக்கூடிய சஸ்திரஜாலைகி, அந்த சஸ்திர ஜாலம்ங்கிறதுக்கு தான் பூரி ஸ்புரது, பயங்கரமா பிரகாசமா பயங்கரமாக இருக்கக்கூடிய சஸ்திர ஜாலைகி ஆயுத விசேஷங்கள். அந்த ஆயுத விசேஷங்கள் யார் வச்சுட்டு இருக்கா, கரால கர திருதம், இவாளுடைய பயங்கரமான கையில வச்சுட்டு இருக்கா. அந்த கைகள் எப்படி இருக்கு, கந்தலி ஜட்டிலம், சாக்கைகள் போல ஏராளமாக இருக்கக்கூடியது, ரைட்டா, அப்படிப்பட்ட பலம். அடுத்தது கொணத்து, இல்லை ஜன ஜனாயமானன் இருக்கா, குவணத்து கனக கிங்கிணி ஜன ஜனாயித சந்தனைகி, ஏராளமான ரதங்கள் இருக்கு. அந்த ரதங்கள்லாம் ஜன ஜனாயித சத்தம் போட்டுட்டே இருக்கு. ஜன ஜன ஜனங்கிற அந்த அனுகரணம் சொன்னேனோ இல்லையோ, அவ்யக்த அனுகரணம்னுட்டு, அந்த அவ்யக்த அனுகரணத்தினால த்விரக்தமாக வரும். அதுக்கெல்லாம் சூத்திரம் இருக்கு பார்த்துக்கலாம். ஜன ஜனாயித ஜன ஜனங்கிற சத்தத்தை போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய சந்தனைகி ரதங்கள், அதுல மேலும் என்ன சத்தம், அந்த ரதத்துல வந்து சலங்க போட்டிருக்கு ரதத்துல. குவணத்து கனக கிங்கிணி, தங்கமயமான கிங்கிணி, அந்த நூபுரத்தினுடைய சத்தம் கொண்ட சலங்கையை கொண்ட குணத்து, சத்தமிடுகின்ற கனக தங்கமயமான கிங்கிணி சலங்கை கொண்ட ஜன ஜனாயித ஜன ஜன என்ற சத்தமிட்டு கொண்டிருக்கும் சந்தனைகி, ரதங்களை கொண்ட பலைகி சைன்யங்கள். மேலும் அதில் அந்த சைன்யத்தில் ரதத்தை சொல்லியாச்சு, சஸ்திரம் பதாத்திய சொல்லியாச்சு, இப்போ இதை சொல்றார், யானைகளை சொல்றார். அமந்த மத துர்தின துவிரத டாமரைகி ஆர் என்னது வாரிதைகி, அமந்த இடைவிடா குறைவில்லாமல் மத மத ஜலத்தினால், அந்த மத ஜலம்ங்கிறது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, துர்தின, துர்தினம்ங்கிறதே க்ளௌடி டே. ஏன்னா இந்த க்ளௌடி டே வந்து கெட்ட நாள்னு சொல்கிறோம், அது வந்து சகுன சாஸ்திரத்தை பொறுத்தவரை துர்தினத்தில் கிளம்பப்படாதுங்கிறது. எந்த ஒரு பிரயாணமுமே வந்து க்ளௌடி டேயில் வச்சுக்கூடாது. ஏதோ போகிறோம், திடீர்னு மழை பெஞ்சிடுதுன்னா என்ன பண்ணுறது, போன காரியம் கெட்டுடுமேங்கிறதுனால மழை காலத்தை துர்தினம்னு சொல்லுவாங்க. அதனால் அமந்த இந்த இடத்துல வந்து மதஜலம் ஒழுகுகின்ற அந்த யானையை வந்து துர்தினம் அப்படிங்கிற, சரியா, மத அமந்த மத இடைவிடாமல் ஆர் குறைவற்ற மதஜலம் ஒழுகுகின்ற துர்தின மழை காலத்தில் இருக்கக்கூடிய த்விரத வாரிதைகி, யானை என்ற ஒரு மேகங்களின் கூட்டத்தினால் கூட்டத்தின் போல இருக்கக்கூடிய அந்த பலைகி சைன்யங்களினால் ஆவது. போருமா, அதாவது இந்த எதிரியை வந்து பிரமாதமா டிஸ்கிரைப் பண்ணா, இப்பேற்பட்ட எதிரி மேல சரதுஷாரம் கிரதின்னு விட்டு முதல்ல சொன்னார் பாரு. அப்போ சந்திரகேது உள்ள நுழையரிச்சு முதல் முதல்ல அவனுக்கு கண்ணில் பட்டது அந்த குழந்தையினுடைய பிரபாவம், அந்த குழந்தையினுடைய வீரம். அதனாலதான் நேர கிரதி சரதுஷாரம்னு ஆரம்பிச்சார் இல்லையா. இப்பேற்பட்ட சைன்யம்ங்கிறத அப்புறம் தான் டிஸ்கிரைப் பண்றான். அப்போ இந்த மாதிரி ஒரு சைன்யத்தை
தாண்டி அவன் வந்து அந்த குழந்தையினுடைய பிரபாவத்தை பார்க்குறான்னா அப்போ அந்த குழந்தைக்கு எவ்வளோ ஒரு பராக்கிரமம் இருக்கணும்னு யோசிச்சு பார்க்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு அவனுக்கு அதுதானே கண்ணில் படுறது. அதனால தான் சம்பிரம என்ன சாத்புத ஹர்ஷ சம்பிரம எல்லாமே சம்பிரமங்கிறத கடைசியில் போட்டார். அற்புதம் தான் முதல்ல, அடாடா நம்ம சண்டை போடலான்னுட்டு ஹர்ஷம் வந்தது, அப்புறம் ஐயோ பாவம் என்னுடைய சைன்யம் அப்படின்னு அப்புறம் தான் அவளை பற்றி அவனுக்கு பரபரப்பு வந்தது இல்லையா. ஸோ அவ்வளோ ஒரு எஃபெக்ட் அந்த குழந்தை கிரியேட் பண்ணான் ரைட். அயம் ஹி சிசுர் ஏககா சம் மதபரேண பூரிஸ்புரத்து கராள கரகந்தலி ஜட்டில சஸ்திர ஜாலைர் பரை பலைஹி கொணத் கனக கிங்கிணி ஜன ஜனாயித சியந்தனைஹி அமந்த மத துர்தின துவிரத தாமரைஹி ஆவிருதா.